ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு அறிவிப்பு பதிவு. விருதுநகர் மாவட்டத்தில் தகவல் பெறும் உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. வருகின்ற 9ஆம் தேதி அக்டோபர் 2022 காலை 10 மணிக்கு நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. எந்த இடத்துல வச்சு நடக்குதுன்னா, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரே உள்ள கனி மினி மஹாலில் வச்சு காலை 10 மணிக்கு ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு பண்ணுறது அண்ணன் யூடியூபர் செல்வம் பழனிசாமி அவங்களும், எனது நண்பர் குருசாமி ஆர்டிஐ ஆர்வலர் அவங்களும், மற்றும் விருதுநகர் மாவட்ட ஆர்டிஐ ஆர்வலர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது, இலவசமாக இந்த சட்ட பயிற்சி வகுப்பு நடத்துகிறாங்க. மதிய உணவு உங்களுக்கு வழங்கப்படும். இந்த பயிற்சியை கொடுக்கறது வந்து எனது நண்பர் ஆர்டிஐ ஆர்வலர் ஹக்கீம் அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆர்டிஐ டிஜிட்டல் முறையில் பயிற்சி வகுப்பு கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க. காலையில் முழுவதும் ஆர்டிஐ பயிற்சி வகுப்பும், மதியம் முழுவதும் ஆர்டிஐ குறித்த சந்தேகங்களுக்கான பதில்களும் சட்ட கேள்விகளுக்கான பதில்களும் அங்கு வந்திருக்கும் ஆர்டிஐ ஆர்வலர்கள் சட்ட ஆலோசனையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த நிகழ்ச்சியின் இறுதியில் வந்து சிறப்பாக அனைவரும் கொண்டாடும் விதமாக ஆர்டிஐ பிறந்த நாளை கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணக்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் ஆர்டிஐ புஸ்தகங்கள் கொண்டு வராங்க. ஹக்கீம் அண்ணன் எழுதிய புஸ்தகம் அந்த நாளில் கிடைக்கும். வேணுங்க வரங்க 450 ரூபாய் கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிக்கு எனது நண்பர்கள் யூடியூபர் தனி ஒருவன் சுரேஷ் மற்றும் காமன்மேன் அண்ணன் முருகேசன் அவங்க மற்றும் காசிமாயன் அவங்க மற்றும் ரிசர்வ் சைட் மீட்பு போராளி கோவை மாவட்டத்தை சேர்ந்த தியாகராஜன் அவங்க மற்றும் இன்னும் பல ஆர்டிஐ ஆர்வலர்கள் சட்ட ஆலோசகர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகொள்றதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. எனது நண்பர்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர்களை நான் அந்த நாளில் சந்திக்கிறதுக்கு மிகவும் ஆவலோடு காத்திருக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக நேரில் கலந்து கொள்ளுங்க. வாய்ப்பு இல்லாதவங்க அந்த பகுதியை சுற்றியுள்ள நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தொலைபேசி மூலமாக நிறைய நண்பர்கள் தொடர்பு கொள்கிறீங்க. என்னுடைய வேலை பழு நிமித்தமாக நான் நிறைய அழைப்புகளை எடுக்க முடியலை. நேரில் அந்த நாள் முழுவதும் அங்கே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருப்பேன். நேரில் சந்திப்போம், நிறைய பேசுவோம், நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வோம், ஒரு நல்ல ஒரு தேசத்தை கட்டமைப்போம். லஞ்சம் லாவணியம் இல்லாத ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த தேசத்தில் நாம் உருவாக்குவோம். வாங்க நண்பர்களே, சந்திப்போம். அடுத்த ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.